வெல்கம் டு ராஜு ரியல் மணி யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் எல்லாருமே பெஸ்ட்டாக மணி ஏர்ன் பண்ணிக்கக்கூடிய ஒரு நியூ ஏர்னிங் அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் நீங்கள் 1000 ரூபாயிலிருந்து 10000 ரூபாய் வரைக்கும் மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதில் ஏர்ன் பண்ணுற மட்டும் நீங்கள் வித்ட்ராவும் எடுத்துக்க முடியும். இதில் ஏர்ன் பண்ணுறதுக்காக நீங்கள் எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டோ ரெஃபரோ கேஓசியோ பண்ண தேவையில்லை. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. நீங்க இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி ஆக்டிவா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஆப்பில் எல்லாருமே பிக்கஸ்ட்டாக மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆப்பினுடைய பேர் வந்து கசாவா நெட்ஒர்க் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் தான். இந்த ஆப்பில் நம்ம சிபி காயின் வந்து ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்டிடியை நீங்கள் டைரெக்டாக ஏர்ன் பண்ணி வித்ட்ராவும் எடுத்துக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏர்ன் பண்ணக்கூடிய இந்த அப்ளிகேஷனில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி வித்ட்ரா எடுக்கிறது, எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது. வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த ஆப் லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ண உடனே இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே கூகுள் ப்ளே அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக ப்ளே ஸ்டோர் போகும். ப்ளே ஸ்டோரில் போய் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே ஆப் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் உங்களுக்கு இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப் ஆப்ஷன் இருக்கும். இந்த சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கண்டினியூ வித் கூகுள், அதாவது உங்களுடைய மெயில் ஐடியோடு இது கனெக்ட் ஆகும். உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்து கன்ஃபார்ம் கொடுங்க. அடுத்து உங்களுக்கு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் அ வேலட் கொடுங்க. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா இது வெப்சைட்குள்ளே க்ரியேட் ஆகும். அதுக்கு பிறகு உங்கள் வெப்சைட்குள்ளே போயிட்டு இங்கே சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். இந்த சைன்இன் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ண அடுத்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிட்டு ஆப்புக்குள்ளே வந்து இது போல் கொஞ்ச நேரம் சுத்தும். சுற்றிட்ட பிறகு உங்களுக்கு ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் டெல் யுவர் ஃப்ரெண்ட் நிக்நேம், உங்களுடைய நிக்நேம் கொடுக்கணும். இங்கே வந்து ரெஃபர் கோட் கொடுக்கணும். சரியா, நான் ரெஃபர் கோட் வீடியோக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன். அந்த ரெஃபர் கோட் கொடுத்துருங்க. டெல் யுவர் நிக்நேம், உங்களுடைய நிக்நேமை இங்கே கீழே கொடுத்துடணும். சரியா, கொடுத்துட்ட பிறகு கீழே வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டுங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு இது போல் ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கு பிறகு டெய்லி டாஸ்க் எல்லாமே ஓப்பன் ஆகும். இது எல்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, இந்த டெய்லி செக்இன், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாமா? ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ஆப்பில் எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குங்க ஏர்ன் பண்ணுறதுக்கு. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். எந்த பேஜில் ஏர்ன் பண்ணால் யூஎஸ்டிடி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பண்ண போகிறது இந்த பிகினர் ஸோன். சரியா, நம்ம பிகினர் தானே. சரியா, இதுக்குள்ளே போயிட்டு நம்ம முதல்ல என்ன பண்ணலாம், இந்த சிபி டோக்கனை கலெக்ட் பண்ண போகிறோம். இந்த சிபி காயினை கலெக்ட் பண்ணுறதாலே நமக்கு யூஎஸ்டிடி கிடைக்கும். அது எப்படின்னு சொல்கிறேன். முதல்ல இந்த பிகினர் ஸோன், சரி, இந்த பிகினர் ஸோனுக்குள்ளே போகலாம். ஓகே, கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி செக்இன் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நியூ டாஸ்க்கு 400 CB வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா, இதை நம்ம கெட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். வெரி சிம்பிள் டாஸ்க் தாங்க. சரியா, ஃபஸ்ட்டு வந்து ரிவிட்டிட் டாஸ்க்கு, அடுத்து இன்னொரு டாஸ்க்கு, அடுத்து டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணுறது. நான் இது மூணுத்தை பண்ணி பார்க்குறேன். அப்படி டைரெக்டாக இது ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பாருங்கள், இது போல் ஆப்ஷன் கேட்குது. இது போல் டாஸ்க் தான் கேட்பாங்க. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ரிவிட்டிட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை ட்விட்டர்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக நம்முடைய ட்விட்டர் பேஜுக்கு இது போகும். உங்களுக்கு ட்விட்டர்னுடைய பாஸ்வேர்ட் லாகின் டீட்டெயில் கேட்கும். அதை கொடுத்துட்டு உடனே உங்கள் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஆப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க, அதோடு கனெக்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாஸ்க் முடிச்சொல்லியா? சரி, ரீட்டிட் இப்போ கொடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னாச்சு, ட்விட்டர் அக்கௌண்ட்டோட கனெக்ட் ஆச்சு. நம்ம ஆப்பும் ட்விட்டர் அக்கௌண்ட்டை கனெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ட்விட்டருக்குள்ளே போயிடும். பேஜ் கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகி தான் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே பேஜுக்குள்ளே போகும். சரியா, இதுக்குள்ளே பேஜுக்குள்ளே போகும். இங்கே ரீபோஸ்ட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். ரீபோஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு சிம்பிள் இருக்குது. சரியா, இதுதான் வந்து ரிவிட்டட் சிம்பிள். இது வந்து லைக் பண்ணுறது. இது கொடுத்து நான் ஆல்ரெடி ரிவிட்டட் பண்ணிட்டேன். இங்கே ஒரு லைக். சரியா, இது கொடுத்துருங்க. கொடுத்துட்ட பிறகு பேக் வரணும். சரியா, ஓகே, பேக் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணணும். வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா இது வெரிஃபை ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து இது வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்த டாஸ்க் வந்து இதுவும் வந்து ரிலேட்டட் மாதிரி தான். இப்போ நான் எப்படி பண்ணணும் அப்படியே பண்ணிவிடுங்க, நானும் பண்ணிடுறேன்.
நான் ரெண்டு டாஸ்க் முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணிட்டேன், செகண்ட் வெரிஃபை பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஜாயின் டிஸ்கார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டிஸ்கார்ட் டைப் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் வரும். இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர்லாம் பண்ணி வச்சுக்கணும். எந்த ஒரு ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறதாலும் கண்டிப்பாக டிஸ்கார்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஆப்பை முடித்த பிறகு அதுக்கு பிறகு இங்கே ஜாயின் டிஸ்கார்ட் ஆப்ஷன் இருக்கும். இங்கே ஜாயின்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை டிஸ்கார்ட் அப்ளிகேஷன், அதனுடைய லாகின் டீட்டெயில்ஸ் போட்டு டிஸ்கார்ட் இதில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. முதல்ல ஆப் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கார்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒன்றும் இல்லை, வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணணும். அடுத்து வந்து ஜாயின் டெலகிராம். இந்த ஜாயின் டெலகிராம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஜாயின்ன்றதை கொடுத்து வெரிஃபை டெலகிராம் கொடுங்க. டெலகிராம் கொடுத்தோடனே நீங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட் நம்பர் மொபைல் நம்பர் கேட்கும். இங்கே மொபைல் நம்பர் கொடுங்க. நீங்கள் மொபைல் நம்பர் அங்கே கொடுத்த உடனே உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டுக்கு வாங்க. அக்கௌண்ட்டு வந்து இங்கே பெர்மிஷன் கொடுக்கணும், சரியா? அங்கே பார்த்தீங்கன்னா கசாவா நெட்ஒர்க்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டெலகிராமுக்கு வந்து வந்திருக்கும், சரியா? உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்த உடனே என்ன கொடுத்துருப்பாங்க, யூ சென்ட் யுவர் மெசேஜ் ப்ளீஸ் கன்ஃபார்ம் அக்சஸ் த டெலகிராம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்முடைய டெலகிராம் அக்கௌண்ட்டுக்கு இது போல் டெலகிராம்னு போட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். இதுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், கன்ஃபார்ம் கொடுக்கணும். ஓகே, கீழே வந்து கன்ஃபார்ம் கொடுங்க. ஓகே, இங்கே கன்ஃபார்ம் கொடுத்துட்ட பிறகு நீங்கள் பேக் வெப்சைட் போங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஓகே மாறிடும், சரியா? இங்கே அப்செட் கொடுங்க. சரியா, முடிஞ்சு போச்சு இந்த டாஸ்க் கம்ப்ளீட்டட. இப்போ இந்த டாஸ்க்கான காயின்ஸ் எல்லாமே ஆட் ஆகிடும், சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் முதல்ல ரெண்டு ட்விட்டர் டாஸ்க் முடித்தேன், எனக்கு ஓகே ஆகிடுச்சு, அதுக்கான காயின்ஸ் ஆட் ஆகிடுச்சு. இப்போ டெலகிராமை வெரிஃபை பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம் இல்லையா, வெரிஃபை பண்ணிவிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து தான் அதுக்கான பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். என்னுடைய வேலெட்டில் 70 காயின்ஸ் தான் வச்சுருந்தேன். இப்போ இங்கே லாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, சாரி, செகண்ட் ஆப்ஷன் ஏர்னிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே 870 சிபி டோக்கன் இருக்கும். ஓகே, இப்போது இந்த பிகினர் ஜூம்ன்றதை கம்ப்ளீட் பண்ணுறப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள் பேக் வர. நான் லைவாக பண்ணுறதால உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போகும். ஓகே, இங்கே வந்து டெய்லி செக்இன் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, டெய்லி செக்இன் 20 காயின்ஸு கிளைம் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறது மூலம் 20 கிடைக்கும். அடுத்து வந்து கசாவா சீஃப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இது வந்து கிவ்அவே, சரியா? இது எல்லாம் டெய்லி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எங்கே யூஎஸ்டிடி கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இங்கே சிபி காயின் லீடர் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சிபி காயின் லீடர் போர்டு. நம்ம எந்த அளவுக்கு காயின் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு யூஎஸ்டிடி கிடைக்க சான்ஸ் இருக்குது. நான் இது கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணோடனே இதுபோல் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, $300 கொடுத்துருக்காங்க. மொத்தம் 7,353 பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, சரியா? 1000 பேர் ஜாயின் பண்ணால் எண்ட் ஆகும். இப்போ நம்ம கிட்ட காயின் எவ்வளோ இருக்குது, 870. நம்ம கையில் இருக்கிற காயின் இந்த சென்டரில் காட்டும், ஓகேவா? நம்முடைய ரேங்க் எவ்வளோன்றத காட்டும், நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் நம்முடைய டாலர் அப்படின்றத காட்டும். நம்ம இதில் யூஎஸ்டிடி டாலர் நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த சிபி டோக்கனை அதிகமாக ஏர்ன் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். இப்போது ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற பர்சன்லாம் பாருங்கள், இந்த பர்சன்லாம் பாருங்கள், 10,000 சிபி டோக்கனுக்கு வந்து 0.4 யூஎஸ்டிடி, 10,000 சிபி டோக்கனுக்கு. அப்படியே ஸ்கோல் பண்ணுங்கள், இங்கே மோர் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்துகிட்டே இருக்கும், சரி? இந்த ரேங்க் பேஸ் பண்ணி இந்த வெறும் 6,000 சிபி டோக்கன் வச்சுருக்கிற அவர் 0.40 சொல்லிவிட்டு ரேங்க் வைஸ் உங்களுக்கு யூஎஸ்டிடியை கொடுத்துருவாங்க. இதுதான் கான்செப்டு. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த சிபி டோக்கனை கிளைம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் ரேங்க் லிஸ்ட்டை வருவீங்க, அதுக்காக உங்களுக்கு யூஎஸ்டிடி டைரெக்டாக கிடைக்கும். இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய யூஎஸ்டிடி இங்கே தான் வந்து ஷோ ஆகும். இந்த யூஎஸ்டிடியை நீங்கள் என்ன பண்ணலாம், வித்ரா எடுத்துக்கலாம், சரியா? இங்கே ரெடீம் நவுன்னு கீழே ஆப்ஷன், யூஎஸ்டிடியாக வித்ரா எடுத்துக்கலாம். இங்கே வேலெட் கனெக்ட் பண்ணிக்கணும், கசாவா வேலெட் இந்த மெயின் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும், சரி? இங்கே வந்து ஆட் ஆகிடும், சரி? கசாவா வேலெட்டில் ஆட் ஆகிடும். சென்டு கொடுத்தீங்க அப்படின்னா மேட்டிக் டோக்கன் அல்லது யூஎஸ்டிடியாக நீங்கள் வித்ரா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு சூப்பரான ஆப்பு. அடுத்து
இப்போ நம்ம சிபி டோக்கன் அதிகமாக ஏர்ன் பண்ணுறதால நம்ம லீடர் போர்டில் வரதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து யூஎஸ்டிடி கிடைக்குது. இது ஒரு பக்கம், சரியா? இதெல்லாம் வந்து நம்ம கன்ஃபார்ம் நம்ம எந்த அளவுக்கு சிபி டோக்கன் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன் இப்போ பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் நிஜமான வேலை இல்லைங்க, எக்கச்சக்கமான சிபி டோக்கன் ஏர்ன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், குயிஸ் அண்ட் ஏர்ன் சிபி டோக்கன், மூவ் டு ஏர்ன் சிபி டோக்கன், ரெஃபர் அண்ட் ஏர்ன், டெய்லி செக்இன், கம்யூனிட்டி மைஸ்ட்ரி பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இது எல்லாமே இந்த சிபி டோக்கன் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. சரியா, எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள், இந்த குயிஸ் டு ஏர்ன் கிளிக் பண்ணாவே இதுக்குள்ளேயும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆன்சர் பண்ணுறதன் மூலம் இதில் ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் இவ்வளோ மெத்தட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சரியா, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 க்வெஸ்சன் தான் கேட்பேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், பிளாக் செயின்ன்றதை கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துலேயும் ஒன்று ஒன்று பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். இதில் நீங்கள் தப்பாக பண்ணாலும் பிரச்சனை இல்லை. திரும்ப வந்து பிளாக் செயின் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 5 க்வெஸ்சன் நம்ம அட்டன் பண்ணுறதால நமக்கு வந்து சிபி டோக்கன் கிடைச்சிடும் அதில். சரியா, இதுதான் குயிஸ் டு ஏர்ன். கண்டிப்பாக 50-50 காயின்ஸை ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். அடுத்து மூவ் டு ஏர்ன் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நம்ம வந்து வாக் பண்ணுறோம், நடக்கிறதால ஸ்டெப்பு, நீங்கள் நடக்கலாம் தேவையில்லை. மொபைல் அப்படியே ஷேக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிடும். இங்கே ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துக்கணும். இங்கே ஸ்டார்ட் கொடுத்துட்டு, இங்கே ஸ்டார்ட் கொடுத்துட்ட பிறகு நம்ம மொபைல் ஷேக் பண்ணணும், அப்போ தான் நமக்கு ஆட் ஆகும். ஃபஸ்ட்டு மொபைலை ஷேக் பண்ண அவ்வளோதான் 17 பாயிண்ட்ஸ். இது போல் வந்து 3000 ஸ்டெப்பை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்காக நமக்கு வந்து இதெல்லாம் சிபி டோக்கன் கொடுப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து ரெஃபர் அண்ட் ஆன் இருக்கட்டும். அதுக்கு பிறகு இந்த கம்யூனிட்டின்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பாருங்கள், இந்த டோக்கன் எக்கச்சக்கமான டோக்கன் கிடைக்குங்க. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டோக்கன்ஸ் கிடைக்கும். ஃபாலோ பண்ணுறது 6 டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணணும். கீழே டீட்டெயில் கொடுத்துட்டா பாருங்கள், ஃபாலோ பண்ணுறது. இதை வந்து 6 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும், 1 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும், 1 டாஸ்க்குன்னு சொல்லிவிட்டு இதுக்குள்ளே வந்து டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. இந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. இது லேட்டஸ்ட், இது ஹாட், இது டாப்புன்னு சொல்லிவிட்டு மேலே 3 வகையாக கொடுத்துருக்காங்க. சரியா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிபி டோக்கனை கிளைம் பண்ணுறதுக்கான சூப்பரான ஒரு சான்ஸு. கசாவா நெட்ஒர்க்குங்கிற அப்ளிகேஷன் வேறு லெவலில் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அடுத்து இதில் யூஎஸ்டிடி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது ஒரு சூப்பரான ஒரு சான்ஸு, நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு லக் இருக்க பேஸ் பண்ணி 3500 காயின்ஸ் இருந்தால், 3500 சிபி டோக்கன் இந்த காயின் இருந்தால் நம்ம வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரி, இதில் நம்ம பார்ட்டிசிபேட், இதை பை பண்ணலாம், சோல்ட் பண்ணிக்கலாம். பண்ணுறதால நமக்கு எவ்வளோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது? $50 கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒர்த்து வந்து $50. சரியா, இது வந்து சோல்ட் அவுட்டு. இது வந்து என்ன பண்ணுறது, இதில் 412 பேர் வந்து ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள், ஃபுல்லாகிடுச்சு. சரியா, இது வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா, இது ஓகே, இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இதையும் வந்து பார்த்துக்கோங்க. சரியா, இவ்வளோவே வந்து இருக்குது. மட்டும் இல்லைங்க, இன்னும் பக்கத்தில் அப்படியே இருப்பேங்க. இங்கே ரெண்டாவது ஆப்ஷன் ஏர்னிங் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஏர்னிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காம இருங்க டாஸ்க், எல்லா டாஸ்க்கும் சேர்த்து கொடுத்துடும். இந்த டாஸ்க் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணுறதன் மூலம் சிபி காயின் ஏர்ன் பண்ண போகிறீங்க. இதுதான் காட்டுங்க பாருங்கள், எனக்கான 870 காட்டினா இப்போ 1690 காயின் சிபி டோக்கன். சரியா, ஜஸ்ட் ஒரு சிம்பிள், நீ 10,000 காயின்ஸுங்கிறது அசால்ட் அடிச்சு தள்ளிட்டு போயினே இருக்கலாம். 10,000 காயின்ஸ்னாவே என்னது, கொஞ்ச நேரம் நீ பண்ணனா டாஸ்க் சிபி வந்துடும். நீ ரேங்க் லிஸ்ட்டில் அழகாக 0.40 யூஎஸ்டிடி, சரியா, 40 ரூபா கிட்ட வந்து அசால்ட்டாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது போல் வந்து நீ பிக்கஸ்ட் மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா, சூப்பரான ஒரு ஆப்பு தான் அது. பேமெண்ட் எல்லாம் சூப்பராக கொடுக்குறாங்க. ஏர்ன் பண்ணுற யூஎஸ்டிடி இங்கே தான் வந்து ஆட் ஆகும். இந்த யூஎஸ்டிடியை மேட்டிக் டோக்கனாகவே யூஎஸ்டிடியை நீங்கள் வித்ரா எடுத்துகிட்டு போகலாம். இதான் கான்செப்ட்டு. இதில் லேக்ஸ் கணக்கில் பிக்கஸ்ட்டாக மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும்னா அதுதான் சிஸ் த லோயாலிட்டி லீக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா ரெஃபர் பண்ணுற பர்சனுக்கான பெனிஃபிட்ஸ். சரியா, நீங்கள் எந்த அளவுக்கு ரெஃபர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இன்வைட் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்க, லீடர் போர்டில் பேஸ் பண்ணி வரீங்க. இதில் நீங்களே வின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெரிய இன்கம் வந்து கிடைக்கும். சரியா, லீடர் போர்டில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை யூஎஸ்டிடி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெஃபரல் லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க, நீங்கள் எத்தனாவது இடத்துல வர டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெஃபர் பண்ணுற பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க ரேங்க் லிஸ்ட்டில் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் பிக்கஸ்ட்டாக ஏர்ன் பண்ணிக்கிற சான்சஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதன் மூலம் நீங்கள் இதில் பெரிய பெரிய அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணிக்க முடியும். மஸ்ட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கே இன்வைட் ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரெஃபர் கோடு கொடுத்துருப்பாங்க அண்டு ரெஃபரல் லிங்க் கொடுத்துருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம்.
இந்த பக்கத்தில் ட்ரஸ்ட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்புக்குள்ளே நிறைய கொடுத்துருக்காங்க, எக்கச்சக்கமான விஷயம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதன் மூலம் நிறைய ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், டீட்டெயில்ஸ் கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து வித்ரா எடுக்கிறதா எப்படி எடுக்கலாம், யூஎஸ்டி திஸ் டெதரில் எடுக்கலாம். நான் வந்து ஏர்ன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன வீடியோ வந்து மேக் பண்ணிக்கூட நான் டெலிகிராமில் வித்ரா எடுக்கிறத பற்றி போடுறேன். உங்களுக்கு சிம்பிள் தான், டெதர் யூஎஸ்டி சரியா, அது யூஎஸ்டினுடைய அட்ரஸ் எத்தாந்து போட்டு வித்ரா எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு சரியா. ஓகே, இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு போட்டு நீங்கள் வித்ரா எடுத்துக்கலாம். இதுதான் கான்செப்ட். டிபி டோக்கனை ஏர்ன் பண்ண போகிறீங்க, லீடர் போர்டில் முன்னாடி வர போகிறீங்க, யூஎஸ்டியை ஏர்ன் பண்ண போகிறீங்க, வித்ரா எடுக்க போகிறீங்க. இதுதான் இந்த ஆப்பினுடைய கான்செப்ட். ஓகேவா, ரெஃபரல் லீடர் போர்டில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் பிக்கெஸ்ட்டாக மணி ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேவா, இதுதான் கான்செப்ட். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் பட் புரியாமல் போயிருக்கும். இப்போ உங்களுக்கு ஓரளவு ஒரு 80% வரைக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதில் டாஸ்க் எல்லாம் முடிக்க சொல்ல, ஒரு சில டாஸ்க் முடிக்க முடியலன்னா கவலையப்படவில்ல, அந்த டாஸ்க் கொடுத்து அடுத்தடுத்த டாஸ்க் முடிங்க. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ பிகினர் ஜோனில் போயிட்டு நான் டிஸ்கார்ட் ஆப் இதில் பாருங்கள், டிஸ்கார்ட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணலை, லோடிங் ஆச்சு, அதை விட்டுட்டேன். மற்ற டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண அதுக்கான பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிடுச்சு சரியா. நீங்கள் வெரிஃபை கொடுத்த உடனே அவங்க வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு தான் அது பல் டிக்கில் ஆகும். டாஸ்க் முடிக்கிறப்ப முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு டாஸ்க் முடிக்க முடியுதோ முடிச்சுக்கோங்க சரியா. இந்த ஏர்னிங் ஆப்ஷனில் கொடுத்துருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பெருசாக மணி ஏர்ன் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் பற்றி அடுத்த அடுத்த அப்டேட்ஸ் எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மஸ்ட் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. டெலிகிராமில் எல்லா அப்டேட்டுமே கொடுத்துருவோம். புதுசாக லான்ச் ஆகிற ஆப் மற்றும் ஏர் ட்ராப் அப்டேட் எல்லாமே டெலிகிராமில் தான் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே கிவே எல்லாம் டெலிகிராமில் தான் கொடுப்போம். இன்றைக்கி சண்டே இல்லையே, அதுபோல் வீக்லி சண்டே கிவே டெலிகிராமில் தான் அப்டேட்ஸ் கொடுப்போம். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.